ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்சுவலாக வந்து இது என்னோடய தங்கச்சியோட பாப்பாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு மொட்டை வந்து எடுத்த வீடியோங்க. இந்த வீடியோ எடுத்து 1 இயருக்கு முன்னாடி எடுத்த வீடியோ இது. ஏன் அப்போ வந்து நான் போஸ்ட் பண்ணல அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த வீடியோ வந்து ஏதோ கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. அதாவது ஒரு ஃபுல்லாகவே மிஸ் ஆகலை, நடுப்புற அங்கங்கே பார்ட் வந்து ஏதோ மிஸ் ஆகிடுச்சு. பிள்ளைங்க டெலீட் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. நல்லவேளை வந்து பேக்கப் வந்து கூகுள் போட்டோஸ்ல இருந்ததுனால அதுலேருந்து நாங்கள் வந்து ரெக்கவர் பண்ணியாச்சுங்க. இப்போ பார்த்தோம்னா இது எக்ஸாக்டாக எந்த டேட்டில் வந்து எடுத்த வீடியோன்னு பார்த்தோம்னா, December 8, 2021 அப்போ எடுத்த வீடியோ. அப்போ பாப்பாவுக்கு பார்த்தோம்னா 2 வயசு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ பாப்பாவுக்கு இப்போ தான் மொதல் மொட்டை வந்து போட போகிறோம். தம்பி ஃபாரின்ல இருந்து அப்போ தான் வந்திருந்தான். அவனுக்கும் வந்து குழந்தை பிறந்திருந்துச்சு. குழந்தை பிறந்த சமயத்தில் அவனால் வர முடியல. குழந்தை பிறந்து 5 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து அவனும் அப்போ தான் பார்க்குறான். மே மாதம் வந்து மேகா பாப்பா பிறந்தா, அவன் அப்போ தான் டிசம்பரில் அப்போ தான் பார்க்குறான். அவன் வந்து அப்பையும் வந்து ஒரு 20 டேஸ் லீவ் பக்கம் தான் வந்தான். அவன் வந்த உடனே உடனே இந்த வந்து பாப்பாவுக்கு முடி எடுக்கிற அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த இது கோயிலுக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம். இது எங்கன்னு பார்த்தோம்னா, வேங்கூரில் உள்ள ஐயனார் சாம்புகமூர்த்தி அந்த டெம்பிள் தான் அவங்களோட குலதெய்வம். இப்போ நாங்கள் அங்கே தாங்க போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தோன்னா நாங்கள்லாம் காரில் போயிட்டுருக்கோம், அவங்க அங்கேருந்து அப்படியே டேரெக்டாக அங்கே வந்துடுவாங்க கோயிலுக்கு. அதே மாதிரி முடி எடுக்கிறதுல நிறைய பேர் சொல்கிறாங்க, குழந்தைங்களுக்கு முடி எடுக்கிறப்ப 1 வயசில் நீங்கள் வந்து அந்த மொதல் மொட்டை எடுக்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னம்னா 3 வயசில் தான் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னம்னா, அந்த 3 வயசு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் எடுக்க முடியுமா, இல்லை ரன்னிங்லே எடுக்க முடியுமா அப்படிங்கிறது என்னங்கிறது எனக்கு தெரியல. எனக்கு அதில் அந்த அளவுக்கு அவ்வளோ தூரம் நம்பிக்கை இல்லை. அதை பற்றி எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கல. ஏன்னு கேட்டோம்னா, எனக்கு மித்ராவுக்கு வந்து அதாவது 1 வயசுக்குள்ளார அவளுக்கு எடுக்க முடியல, ஆனால் 1.5 வயசில் தான் என்னால் எடுக்க முடிஞ்சிச்சு. அப்போ நிறைய பேர் 1 வயசில் எடுக்க முடியலன்னா அது 3 வயசில் தானே அமையும் அப்படின்னாங்க. எனக்கு அந்த மாதிரி நடக்கலையே, 1.5 வயசுலேயே மித்ராவுக்கு எடுத்தேன். இப்போ அதே மாதிரி அதிக்ஷா பாப்பாவுக்கு 2 வயசு கம்ப்ளீட் ஆனாலும் 3 ரன்னிங்கில் தான் எடுக்கிறோம். 3 வயசு கம்ப்ளீட் ஆனால் தான் எடுக்க முடியுமா இல்லை என்ன ஏதுன்னு தெரில. இப்போது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னம்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதாவது குழந்தைங்களுக்கு மொதல் மொட்டை எடுக்கிறது எந்த வயசில் கரெக்டாக எடுக்கணும், இல்லை அதை மிஸ் பண்ணிட்டோம்னா எந்த வயசில் எடுப்பாங்கன்னு உங்கள் ஊரில் இல்லை உங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் அந்த மாதிரி என்ன சொல்லுவாங்கங்கிறத சொல்லுங்கள். எனக்கு எங்கள் சைடில் உள்ளவங்களாம் சொன்னதெல்லாம் இதுதான், 1 வயசுக்குள்ளார எடுக்கணும், அப்படி அதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னம்னா 3 வயசில் தான் எடுக்க முடியும் அப்படின்ட்டு. இப்போ பார்த்தோன்னா என்னோடய 2வது பாப்பா ஆதிராவுக்கு இன்னும் மொதல் முடி வந்து எடுக்க கிடையாது. இப்போ அவளுக்கு வந்து 2 வயசு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்த வருஷம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து அவங்க சொன்ன பழமொழி பிரகாரம் மொதல் வயசில் எடுக்க முடியலனா 3வது வயசில் தான் எடுக்கிற மாதிரி அமையுது. ஆனால் மித்ராவுக்கு நான் வந்து 1.5 வயசுலேயே வந்து மொதல் மொட்டை வந்து எடுத்தேங்க. அதனால உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னோம்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மாதிரி மரம் சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டுருக்கோங்க. அங்கே போனோன்னா வந்து அந்த முடி எடுக்கிறது அந்த இது எல்லாமே வந்து ஃபுல்லாக வீடியோவாக கவர் பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள். அன்றைக்கி நாங்கள் போன அன்னைக்கு நிறைய ஓம் சக்தி கோயிலேருந்து வந்திருந்தாங்க, ரொம்ப கும்பலாக இருந்துச்சு. சதீஷ் துண்டு எங்க துண்டு கடிச்சிரும் போவாதா, அது பிள்ளைய தூக்க வரமான்னு நினைச்சுக்கோம், அது கடிச்சு விட்டுரும். பேக்ல இருக்கு. சரி, அதுங்க வந்ததுக்கு அப்புறம் போய் எடுத்துக்கலாம். மேகி முழிச்சிட்டீங்களா? நல்லா தெளிவா இருக்கு. ஐயோ, உட்காருப்பா. எப்பா உட்காரு, சேர்ல உட்காருப்பா.
வரலாம் போலாம் போலாம் நல்ல இடம் பெருசா தானே இருக்குது மேகி இப்ப நான் பேசுறப்ப அவள் அப்படியே போட்டோ எடு சிரிப்பா மேகி இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு குட்டிமா இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு மேகி குட்டி குட் மார்னிங் குட் ஈவினிங் மேகி மேகி இங்க பாரு மேகா மேகா குட்டி தங்க பிள்ளை டாய் உன்னை பாக்குறடா அப்பதான் டாய் குட்டி நெய் வரலாம் என்ன இருட்டா இருக்கிற மாதிரில அதுல மேகா மேகி இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு அத்தை பாரு மேகி டாய் மேகி குட்டி என்னடா இங்க பாரு இங்க பாரு என்னடா இங்க பாருடா என்ன பாரு என்ன பாரு நீ அதே மாதிரி சொல்லி கூட நீ பண்ணிட்டு நீ கும்பிடு அவ அப்படியே பாத்து பண்ணிருவா தோப்பு கரணம் போடு தோப்பு கரணம் போட்டு உக்கி போடு எங்க நடி உக்காந்து அங்கிட்டா போங்க சதிவா அந்த துண்டு மாதிரி ஏதாச்சும் உனக்கு தோட்டுறதுக்கு வேணுமே பிள்ளைக்கு துண்டெல்லாம் டக்குன்னு வச்சிருக்கீங்களா சரி சதீஷ் பர்ஸ் ஏதாச்சும் ஏடிஎம் கார்டு அது இது வச்சிருந்தா எடுத்து பேக்ல அங்கிட்ட மடியில வச்சு இது பண்றப்ப தண்ணி இதெல்லாம் படும்ல அந்த பர்ஸ் இதெல்லாம் மட்டும் எடுத்து இங்கிட்ட குடுத்துற பேக்ல வைக்கி ஏங்க இப்படி சுத்தி வந்ததுக்கு அங்கிட்டே வந்திருந்திருக்கலாமே எப்படி வரணும்
هلا ما يبي باغ لوي ما أنا لا أعرف ماذا أفعل. 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 أنا அவர் மாத அவருக்கு தெரியாது அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான்
ஆட்டாம ஆட்டாம போடு ஆட்டாம போடு அழுக கூடாது சாரிடா அவ்ளோதான்டா அவ்ளோதான்டா ஆட்டாத 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 அவ்ளோதான் இரு 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 என்ன கொஞ்சம் அவ்ளோதான் நீ கையை எடுத்துக்கோ சரி அந்த இடத்துல என்ன அழுக சரி சரி முடிச்சிடலாம் நீங்களும் ஒரு வாட்டி பாத்துக்கோங்க அது பரவாயில்லை சளிய தொட சின்ன பிள்ளைப்பா இப்பதான் முடிஞ்சிச்சு பாப்பா வாங்க தா எங்க பாப்பா அப்படியா என்னடா தங்கம் உனக்கு என்ன சும்மா ஒரே தனியா டக்குன்னு ஊத்துங்க எங்க இருக்கு சந்தனம் வாங்கிட்டு சொல்றியா அவரா தலையில என்னத்த முடி இருக்குது இனிமேல் தலைய தவட்டணும் இருக்குதா பாப்பா புது ட்ரெஸ் போட்டீங்களா போட்டோ எடுக்கலாமா மண்டையில உள்ளதே அப்படியே எல்லா சைடும் ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணு மண்டையில உள்ள இந்த இடத்துல இல்ல போறேன் அந்த இடத்துல அந்த இடம் முன்னாடி நிறைய இருக்குது இல்ல போதும் சரி முதல்ல ஜட்டிய மட்டும் போட்டு விடுங்க தட்டுல எல்லாம் எடுத்து வைக்கும் அப்புறம் ஜட்டிய போட்டு அதுதான் எல்லாம் எடுத்து தரணும்ல அங்க போய் எல்லாத்துக்கும் வச்சு விடு அப்படியே நீ வச்சு அப்பாவுக்கு நீ மூஞ்சிய கழுவிட்டு மேல தட்டுல வெய்யாதா தட்டுல கொஞ்சம் வலிச்சுங்க வெய்ய சதி வச்சுட்டு கைய பேண்ட் எல்லாம் தூக்கிட்டு நல்லா கழுவிக்கோ போய் அங்க இதுல காயப்படும் இந்த அம்மா எனக்கு அதே அந்த துண்டு கூட ஒரு நிமிஷம் மூஞ்சி கொடுக்குற இங்க கூட சாம்பார் வேணா
ميتو
அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க வந்து முடி எடுத்து முடிச்சுட்டு அங்க பக்கத்துலயே கோயில்ல வந்து சாப்பாடு எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, அங்க சாப்பிட்டோம். அதை நான் வீடியோ கவர் பண்ண முடியல. இப்ப நாங்க அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்க வந்து வீட்டுக்கு கிளம்புறோங்க. கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு ஜாலியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னம்னா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் அந்த முடி எடுக்கிறத பத்தி உங்கள்கிட்ட டவுட் கேட்டிருந்தேன் பாத்தீங்களா, எந்த வயசுல எடுக்கணும் எக்ஸாக்டா, அந்த வயசு எடுக்க முடியலன்னா அடுத்து எந்த வயசுல எடுக்க முடியும் அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னம்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு நல்ல வீடியோல பாக்கலாம்.